கர்நாடக மாநில தேர்தலோட தோல்வி நாடாளுமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும். யார் சொல்றேன்? எல்லா எதிர்கட்சியெல்லாம் சொல்றேன். சொல்லிட்டு போட்டோம். அந்த அந்த இதுலயே இருக்கட்டும், அந்த பிம்பத்திலேயே இருக்கட்டும், நல்லது தான். அவங்க அப்படிதான் இருக்கணும். எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேரட்டும். பாஜக பயம் இல்லை. எல்லாருமே ஒன்று சேரட்டும். ராமபானம் போன்றவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மொத்த பஞ்ச பூதங்களை எதிர்த்து நின்று ராவணனை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் ராமபானத்தை தடுக்க முடியாது. அது போலதான் மொத்த பேரும் ஒன்னாண்டிருந்து பத்தத்தில ராவணன் போல அன்னைக்கு பார்த்தேன் அந்த இதுல ஸ்டேஜ்ல எல்லாம் பத்தத்தில ராவணன் போற இருந்தாங்க. கர்நாடகாவில் மொத்த பேர் நின்னாலும் சரிதான், மொத்த உலகமே உங்கள் பக்கத்தில் நின்னாலும் சரிதான், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமபானம் போன்றவர், அவர் உங்களை அழித்தே தீருவார். உங்களால் அவர் அவர் அவருடைய வேகத்தை உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. உங்கள் 400 எம்பிக்களோட வரப்போறார். உங்கள் தலைவர்களுக்கே வந்து எம்பி எலெக்ஷன் மேலே நம்பிக்கை இல்லை போலையே. தேர்தல் அரசியலேருந்து விலகிறேன்னு அச்சராஜா சொல்கிறாரு, எம்பி தேர்தலில் போயிட்டு விருப்பம்னு அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லையே, ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் இப்போ என்னையும் கேளுங்க. ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். 2026 நம்ம இங்கேருந்து ஒரு 25 எம்பிக்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த 25 எம்பிக்கள் யாருன்றதும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணாமலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாத யாத்திரை போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பாத யாத்திரை போகிறோமா? அது பாத யாத்திரையா பஸ் யாத்திரையா? அது பாத யாத்திரை தான். பாத யாத்திரை தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஹைவேஸில் தேவையில்லாமலாம் நடக்க மாட்டோம். முட்டாள்கள் கிடையாது நாங்கள். வைகோ நடந்தார் தேவையில்லாமல் வந்து இப்போ ஹைவேஸில் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறது பிஜேபியினுடைய வேலை கிடையாது. நான் திருப்பி அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது. எங்களுடைய யாத்திரை என்பது மக்களுக்கான யாத்திரை. அதில் மக்களை சந்திக்கணுன்றது தான் எங்களுடைய ப்ரைம் ஃபோக்கஸை தவிர நாங்கள் ஒன்றும் வந்து மேரத்தானில் ஓடலை. டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் ஏஞ்சிட்டு ஓடணும் ஓடணும் ஓடணுன்ட்டு கேமரா தம்பி சிரிக்கிறாப்புல. நம்மளோட எண்ணம் அது கிடையாது. நம்மளோட எண்ணம் ஒரு நாளைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறைந்தது 25,000 மக்கள் பொதுமக்களையாவது சந்திக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை பேசணும், பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இது பிரதமருக்கான எலெக்ஷன்.